वेलकम टू टीचर्स आईएएस अकाडमी नाम इप्पा पाक्क पोरदु 12th स्टैंडर्ड सेकंड वॉल्यूम ईआरपीएल इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्काम चैनला सब्सक्राइब पन्नुंगा 12th स्टैंडर्ड ईआरपीएल सेकंड वॉल्यूम ला नमक्कु मोत्तम 6 लेसन इरुक्कु नाम इप्पा पाक्क पोरदु अलगु 11 ईआरपीएल इन अन्मै काल वलर्च्चिगल पेज नंबर 256 पेज नंबर 285 पाड़त्तुक्कान बुकमार्क क्वेश्चन एंड आंसर पाक्कलाम रोमन लेटर 1 सरियान विडियै तेरंदेडुत्तु एळुदुक फर्स्ट 1 ZNO पोरुलिन तुगल अलवु 30 नैनोमीटर इंद परिमाणत्तिन अडिपडियिल अदु एव्वारु इव्वारु वगैपडुत्तप्पडुगिरदु आंसर ऑप्शन बी नैनो पोरुल सेकंड क्वेश्चन कीळ्कंडवच्चिल इयर्क्कैयान नैनो पोरुल एदु आंसर ऑप्शन ए मयिलिरगु தேர்ட் 1 மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் சி கிளி மீன் ஃபோர்த் கொஸ்டின் அணுக்களை ஒன்று திரட்டி நானோ பொருளை உருவாக்கும் முறை அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி கீழிருந்து மேல் அணுகுமுறை ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்கி மெழுகு என்பது நானோ பொருளின் பயன்பாடு ஆகும் அது பயன்படும் துறை ஆன்சர் ஆப்ஷன் சி விளையாட்டு சிக்ஸ்த் 1 எந்திரணியல் துறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி எஃகு மற்றும் அலுமினியம் செவன்த் 1 ரோபோக்களின் தசை கம்பிகள் உருவாக்க பயன்படும் உலோக கலவைகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வடிவ நினைவு உலோக கலவைகள் எய்த் 1 மூளையானது வழியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தும் தொழில்நுட்பம் ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்நிகர் உண்மை நைன்த் கொஸ்டின் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறையை அளிக்கும் துகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹிக்ஸ் துகள் டென்த் கொஸ்டின் ஈர்ப்பு அலைகளை கருத்தியலாக முன்மொழிந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்